லிட்டில் டாக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா பார்க்கலையா, பார்த்தேன்னா பார்த்தேன் சொல்லிட்டு போறேன். இதுல என்ன எனக்கு ஸ்டைல் நடிக்கலையா அவரு? என்னங்க எப்படி சிரிச்சு, என்னங்க பிக் பாஸ் அப்படிங்கிற காலேஜ்ல பண்ணது தப்புன்னு அவர் உணர்ந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்படி பேசிருக்க மாட்டாரு. சொன்ன சரவணன் வெக்கப்படணும், தட்டி கேட்காத கமல்ஹாசன் அவர்களும் இதை பத்தி யோசிச்சே ஆகணும். சுட்டு இல்லாம விளையாட தெரியாம இருக்கிறவங்க சீக்கிரம் வெளியே வந்துருவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு அந்யோன்யமான ஒரு இடம் தான், ஆனா விளையாட்டு அப்படின்னு நினைச்சு விட முடிஞ்சதுன்னா நல்லது. யார் இதை சொல்றதுக்கும் வாங்க சொல்லட்டும், அது அவங்களுடைய கருத்து. லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம், அது வெல்கம் டு த அனதர் எபிசோட் ஆஃப் சால்ட் அண்ட் பேப்பர். இன் திஸ் எபிசோடில் நம் அன்பையும் ஆதரவையும் பெருவாரியாக பெற்ற மமதி சரிதா கூட இருக்கும். வணக்கம். வணக்கம் கார்த்திகேயன், எப்படி இருக்கீங்க? பிரமாதமாக இருக்கேன், நன்றி. லிட்டில் டாக்ஸ் நேயர்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ எடுத்தால் வராது, சீசன் 2 முடிஞ்சு, பிக் பாஸ் சீசன் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சா? ஓகே, அங்கே 100 நாள் அப்படியே முடிஞ்சு, 100 சீசன் 2 முடிஞ்சது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அமுதிச்சாரி பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் என்னென்ன? பிகாஸ் ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க திரும்ப சன் டிவியில், ஸோ அது முதற்கொண்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அமுதிச்சாரி? ஓ, அது ஒரு பெரிய கேள்வினா அது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரியும், சன் லைஃப்ல வந்து நானும் ஃபிட் தான் என்ற ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஷோ. ஓகே, இது வந்து இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. ஹாய் பவன்சி, என் பப்பி வந்திருக்கீங்க. பயமா கார்த்திகேயன், ஆட்டுக்குச்சி. ஓகே, இவ வந்து ஃப்ளூமி பபிள்ஸ் பவுன்ஸ். எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே சின்ன பப்பி குட்டி இவ தான். இவன் முகத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு சிரிப்பு இருக்கும் அண்ட் ஒரு ரோஷ் நோஷ். செல்ல பாப்பா, இங்கே யோகச் சிட்டியா, இந்த அங்கிள் கிட்ட போக வேண்டாம், அவருக்கு ஒன்று கண்ட பயம். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் என்பது வந்து என்றைக்குமே ஒவ்வொருவரும் வீட்டில் ஒரு அளவுக்கு கவனம் செலுத்தியிருக்கோம். ஆனால் இப்போது உலகம் சிறிதானத்துக்கு பிறகு, நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறினத்துக்கு பிறகு, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் உடைய அத்தியாவசியம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இது என்றைக்குமே வந்து ஃபேட் வர்சஸ் ஸ்லிம் கிடையாது, ஃபேட் வர்சஸ் ஃபிட், ஸ்லிம் வர்சஸ் ஃபிட். ஓகே, சன்னம அதாவது ஒல்லியா இருக்கிறவங்க வந்து ஃபிட்டா இருப்பாங்க என்பது அவசியம் கிடையாது. ஒருத்தர் வந்து ஸ்லிம்மா இருந்தாங்க, ஆ இவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்களே அப்படின்னு சொல்வது வந்து முட்டாள்தனம். ஸ்லிம்மா தான் இருக்காங்க. ஃபிட்னஸ் ஹெல்த் வேற வேற. ஓகே, சைஸ் வேற. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் பேசியாவணும், பிக் பாஸ் சீசன் 3 பாக்குறீங்களா? ஏன், எதுக்கு? நான் இருந்த சீசனே நான் வெளியே வந்துட்டு பார்க்கல, இது உங்களுக்கு தெரியும். நான் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போக போறேன் என்பதற்காக தமிழ் பிக் பாஸ் எப்படி பண்றாங்கன்னு ஒரு 4 எபிசோட் மொதல் சீசன் பார்த்தேன். நான் உள்ள போனேன், வெளியே வந்தேன், பார்க்க விருப்பம் இல்லை. உள்ள நடந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, இந்த நிகழ்ச்சி கையாளப்பட்ட விஷயமும் கையாளப்பட்ட முறையும் எனக்கு பிடிக்கல. ஓகே, அதனால நான் வந்ததுக்கு பிறகும் நான் பார்க்கல. எனக்கு பிக் பாஸ் ஃபார்மேட்ல பெருசா நாட்டம் கிடையாது. இது ஒரு ஷோவா நான் வந்து முதல் சீசன்ல இருந்து பாத்துட்டு இதை பாக்கலன்னா என்ன கேக்கலாம்? முதல்ல நான் பாக்கலையே, நல்லா போகட்டும், நல்லா இருங்க, நல்லா வந்து ஒருத்தரோட ஒருத்தர் சந்தோஷமா சுமூகமா வாழுங்க. நீங்க சீசன் 2 இருந்தப்ப வந்து வெளியே ஒரு கான்ட்ரவர்சி போச்சு, ஓபனா சொன்னா வந்து டிரஸ் கான்ட்ரவர்சி. அது எத்தனை முறை பேசுவீங்க? நம்ம எல்லாமே பேசி முடிச்சிட்டோம். அதேதான் இப்ப பிக் பாஸ் சீசன் 3லயும் கண்டினியூ ஆகுது. அதை பத்தி உங்க ஒபினியன் என்ன? மக்கள் மைண்ட்ல வந்து மாற்றம் உள்ளிருந்து வந்தாதான் வரும், வெளியிருந்து எந்த ஒரு புது ஐடியாவையும் புகுத்த முடியாது. அதாவது நம்ம குதிரைய குட்டைக்கு கூட்டிட்டு போகலாம், குடிப்பதும் குடிக்காததும் குதிரையோட இஷ்டம் தான். ஸோ மைண்டை அகலப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறவங்க அகலப்படுத்திக்கட்டும், மைண்டை திறக்கணும்னு ஆசைப்படுறவங்க திறக்கட்டும். வேண்டாம் இப்படியே மூடியே குறுகிய ஒரு சிந்தனையோட இருப்போம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இருந்துக்கட்டும். ஒப்பீனியன்ஸ் ஆர் லைக் நோசஸ், எவ்ரிபடி ஹாஸ் ஒன். எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்தை வெளிப்படுத்த உரிமை இருக்கு. என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் ஒன்றி போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா என் கருத்துக்கு நான் மரியாதை கொடுப்பேன், உங்க கருத்துக்கும் நான் மரியாதை கொடுப்பேன், ஏன்னா அது உங்க கருத்து. புரியுது. எந்த விஷயம் கேள்விப்படாம இருந்தீங்களோ இந்த விஷயம் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க,
இந்த சீசன்ல போயிட்டு இருக்க காதல் லைஃப்ல நிறைய விஷயம் இருக்குங்க பண்றதுக்கு. ஓகே, ஃபோர்ஸபிளா எந்த விஷயமும் பார்க்க முடியாது. யூடியூப் சேனல் எல்லாவற்றிலும் கேட்குறீங்க, பிக் பாஸ் த்ரீயை பற்றி என்ன கேட்குறீங்க, ஏன்னா நான் பிபி டூவில் இருந்தேன் என்பதனால. பட் அதற்காக நான் உட்காந்து பார்க்க முடியாது. எஸ் மமிச்சாரி அவ்வளோ பிஸியாக இருக்காங்க, ஸோ அதனால நல்லது தானே. எஸ் இது நேரமும் இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இப்போ சீசன் டூ முடிச்சு வந்ததுக்கப்புறமா வந்து உங்களோட கோ கான்டெஸ்டன்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பரிணாம வளர்ச்சினே சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூவி கமெண்ட்ஸ் அது மீட் பண்ணுறப்ப என்ன விஷயம்லாம் பேசிப்பீங்க? நீங்கள் பெருசாக மீட் பண்ணுறது கிடையாது, மீண்டும் அதற்கு எனக்கு நேரம் பற்றாக்குறை. ஓகே, அவங்களுக்கும் இருக்கலாம், அது அவங்களுக்கு தான் தெரியும். அஃப்கோர்ஸ் மும்தாஸும் நானும் என்றைக்குமே டச்சில் தான் இருப்போம். அந்த அந்த உறவு, அந்த பற்று, சோல் சிஸ்டர்ஸ் என்று சொன்னது, அது என்றைக்குமே லைஃபுக்கும் அது நிலைக்கும். ஸோ நாங்கள் பேசிப்போம் ஃபோனில், எப்போ முடியுமோ சந்திப்போம், பார்க்கவும் சந்தோஷமாக இருக்குது, கேட்கவும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ வருஷம் வருஷம் பிக் பாஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பிக் பாஸ்னால மக்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொழுதுபோக்கு. அதை தாண்டி பாடங்கள், ஆனால் அந்த பாடங்களை வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா மட்டும்தான் கற்றுக்க முடியும். இப்போ நிறைய பேர் வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பிக் பாஸ் வருது எப்படி பார்க்கலாம் அப்படின்லாம் அந்த சர்ச்சையும் ஓடிச்சு. இப்போ பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளில் சக மனித உறவை வந்து நம்ம ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சு அவங்கள பார்க்குறோம். ஒழுக்கம், ஒழுக்கம் இல்லாத ஒரு நிலை, நல்ல சிந்தனை, குறுக்கு புத்தி, இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்க பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுலேருந்து பாடங்கள் கற்றுக்கலாம். எல்லாவற்றையும் பார்க்கணும்னு கிடையாது, பேரண்டல் கண்ட்ரோல் வேணும் தான். ஓகே, பேரண்ட்ஸ் வந்து இப்போ பிக் பாஸ் ஒரு முறை வந்து டெலிகாஸ்ட் ஆகலை, ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது மினிமம் ரீடெலிகாஸ்ட் மினிமம். அதை தவிர வந்து டிஜிட்டல் மீடியாலையும் வந்துட்டுருக்கு. இவைகளில் வந்து எதை குழந்தைங்க பார்க்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் தீர்மானிக்கலாம். இன்றைய எபிசோட் பார்க்கணுமா வேண்டாமா அது பேரண்ட்ஸோடைய கையில். பட் குழந்தைங்க கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள். ஆக்சுவலி இதுலேருந்து கற்றுக்கலாம். எந்த விஷயம் கேள்விப்படாமல் இருந்தீங்களோ வந்து இந்த விஷயம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சீசன்ல போயிட்டு இருக்க காதல், காதல் நோ நதிங், அங்க உள்ள நடந்ததை பத்தி என்னுடைய ஒப்பீனியன் என்னால தர முடியாது. ஏன்னா நீங்க எனக்கு கொடுக்கற இன்ஃபர்மேஷன் பாதிதான், ஏன்னா உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷனே வந்து ஒரு 5% தான். அது வேணா கரெக்ட்டுங்க, 24 hoursல காட் இட். இந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். யாரோ கேட்டாங்க, என்னுடைய ஃபாலோவர்ஸ் ஒருத்தங்க இன்னொரு சேனலில் இன்டர்வியூ தரும்பொழுது இந்த பசங்களை என் சீசனில் நடந்த அந்த ரொமான்ஸை பற்றிலாம் கேட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட சொன்னேன், அது லவ்வா லஸ்டான்னு யோசிச்சுக்கோங்க, அவ்வளோ நாளுக்குள்ள காதல் அப்படின்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு எனக்கு தோணலை. ஓகே, ஆனால் வேற பொழுதுபோக்கு கிடையாது உள்ள, யார் என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டா அது அவங்களோட இஷ்டம். ஏன் அப்படி சொல்கிறீங்க, அவங்களோட இது அதெல்லாம் நடக்கலை, இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு பெருசாக ஒன்று கேட்டார் என்னுடைய ஃபாலோவர். ஸோ சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கு. ஓகே, ஸோ ஐ எக்ஸ்பிளைன்ட் இட் டு தெம். 24 மணி நேரம் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் பார்க்குறது வந்து இவ்வளவு தான், அதனால என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு 5% அவ்வளவுதான். ஓகே, அது அந்த 5% வந்து எப்படி நாம அது எப்படி கோக்குறாங்களோ அது அப்படிதான் நீங்க பாக்குறீங்க. சரி, அவங்க வந்து பொய்யா எதுவும் சொல்லல, ஆனா கோக்கும் விதம் என்று ஒண்ணு இருக்கு. அதான் நீங்க லைப்ரரியிலேயே, நாங்க கொஞ்சம் டிலே, நீங்க கொஞ்சம் டிலே மட்டும் கிடையாது, நீங்க வந்து வேற காம்பினேஷன்ல பார்க்கலாம். யா, கோக்கும் விதம், கமர்ஷியல் ரெஸ்பெக்ட், கோக்கும் விதம், கோக்கும் வரிசை மாறலாம். எஸ், உங்களுக்கு அது தெரியாது. புரியுது, ஐ காட் தட் பாயிண்ட் மேம். 5% அதுவும் கோக்குற விதம் தெளிவாக புரியாதுங்க. ஏன்னா சீசன் டூவில் மகத்துக்கு ஒரு ரெட் கார்டு காமிச்சாங்க. பட் இந்த சீசனில் சரவணனுக்கு ரெட் கார்டையும் தாண்டி ஒரு விஷயம் நடந்துச்சு. கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு டைரெக்டாக வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது நான் ஆக்சுவலி படித்தேன். ஆ, அது அது பேப்பரில் படித்தேன். அது உங்களோட ஒப்பீனியன், பிகாஸ் அது ஒரு அவர் காலேஜில் பண்ணது ஒரு தப்பு. ஸோ அதனால அவருக்கு இங்கே ஒரு தண்டனை வழங்கப்பட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க. காலேஜில் பண்ணது தப்புன்னு அவர் உணர்ந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்படி பேசியிருக்க மாட்டார். அது தவறு இல்லை. நம்முடைய ஒரு சூடோ கலாச்சாரம் சைட்லேயே நம்ம கொண்டு ஓடும். திரைப்படங்களில் பார்த்துருப்போம், பொண்ணு வேண்டாம் வேண்டாங்கும் துரத்தி வற்புறுத்தி லவ் பண்ணுவாங்க. அது வந்து ஓகே அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலையில தான் நம்ம சமுதாயம் இருக்கு. எப்படிடா அந்த பொண்ணை அப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்னு யாரும் கேட்டது கிடையாது. உலகெங்கும் அலறறாங்க பெண்களுக்கு எதிரே இழைக்கப்படும் அக்கிரமங்கள். ஓகே, நான் வந்து பஸ்ஸில் நானும் ஐ ஃபெல்ட் அப் விமன் அப்படின்னு நாக்களை எப்படி நரம்ப வச்சுட்டு பேச முடியும்? அது தப்புன்னு இன்னி வரைக்கும் தோணலைன்னா இவ்வளோ வயசாகி என்ன பிரயோஜனம்? ஈவ் டீசிங் ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸ். ஈவ் டீசிங்காக ஜெயிலில் போடலாம், தெரியுமா? தெரியும். ஸ்டாச்சூட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் முடிஞ்சு போச்சு அவருக்கு, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. 6 வருஷத்துக்குள்ளே நடந்திருந்ததுன்னா இட்ஸ் அ கிரிமினல் ஒஃபென்ஸ். ஸோ இதுதான் மமதிச்சாரி அவங்க. ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் வைக்கப்படணும், அதை பார்த்து சிரிச்சவங்களும் வைக்கப்படணும்,
அந்த லாஃப்டர் ட்ராக் ஆன் பண்ண எடிட்டரும் வைக்கப்படணும், அந்த லாஃப்டர் ட்ராக் ஆன் பண்ண சொன்ன டைரக்டர் வைக்கப்படணும், சொன்ன சரவணன் வைக்கப்படணும், தட்டி கேட்காத கமல்ஹாசன் அவர்களும் இதை பத்தி யோசிச்சே ஆகணும். ஏன்னா இப்ப வந்து ஆண்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இப்போ காமனாக போயிட்டு இருக்கு, அதை சொல்லிட்டு இருக்காங்க உள்ள. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தோணுதா, ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துவதோ பெண்கள் ஆண்களை அடிமைப்படுத்துவதோ, யார் அடிமைப்படுத்தப்படுறாங்களோ அவங்க விட்டா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல அது நடக்கும். சமுதாயத்துல வெளியே வெவ்வேறு இடங்கள்ல நிறைய அநீதிகள் இழைக்கப்படுது, அது வேற. ஓகே, அது வந்து வேற ஒரு ஸ்கேல்ல அது எடுத்து கையாளணும், அது நிஜம் வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் செட்டப்குள்ள எல்லோருமே வந்து யாரோ ஒருவர் தான் உள்ள வருவதற்கு முன்பாக ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அவங்களுக்கு வந்து வாழ்க்கை அனுபவம் இருக்கு, எத்தனையோ பேர் எல்லோருமே பார்த்துருக்காங்க, யாரும் சும்மா கிடையாது. எல்லாருமே. ஸோ ஆண்கள் வந்து பெண்களை வந்து அங்கே அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு தோணியதுன்னா பெண்கள் விட்டா மட்டும்தான் அது நடக்கும், இல்ல நிஜமாவே அப்படி இருந்தா சேர்ந்து அவங்க எழுந்தாங்கன்னு இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பேலன்ஸை வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உள்ள வரும்பொழுது இது நான் பார்த்த வரையில நான் இருந்தது 2 வாரம். அந்த 2 வாரத்துல நான் பாதி நேரம் இந்த ஆந்தமா யார் யார் என்ன பேசுறாங்களா, இப்படியும் பேசுவாங்களா, ஓ இப்படியும் பண்ணுவாங்களா, ஐயோ வாட் இஸ் திஸ், எங்க வந்திருக்கோம், இப்படிதான் என்னுடைய மைண்ட் ஓடிட்டு இருந்தது, அது முகத்திலயும் அங்க தெரிஞ்சிருக்கும். ஓகே, என்னதான் நம்ம ஒரு ஹாப்பி பர்சன் லிவ் இந்த மொமெண்டா இருந்தாலும் அங்க மனிதருடைய நடவடிக்கைகளும் எண்ண ஓட்டங்களும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்க பேசும் விதம் இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப அதிசயமா. அதுல இருந்து நான் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நான் வந்து எந்த முடிவுனா எனக்கு அதுல உள்ள வர ஒருவர் ஒவ்வொருவரும், அதாவது நல்லா இந்த விளையாட்டை விளையாடுறவங்க ஒவ்வொருவரும் தனக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் அமைச்சிட்டு வராங்க, அந்த ஸ்கிரிப்ட் பிரகாரம் தான் இருக்காங்க. இந்த சீசன்லயும் அப்படிதான் கண்டிப்பா இருக்கும் என்பது ஒரு யூகம். அப்படி இருந்தாதான் நிலைக்க முடியும், நிக்க முடியும், விளையாட முடியும், ஓட்டு வாங்க முடியும். இத புரிஞ்சு ஸ்கிரிப்ட் இல்லாம விளையாட தெரியாம இருக்கிறவங்க சீக்கிரம் வெளியே வந்துட வேண்டியது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சரவணன் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, அது ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சேரனன் மீராமித்தும் அந்த ஒரு பெரிய விஷயம் ஒன்று போயிடுச்சு, அதை கேள்விப்பட்டீங்களா? எனக்கு வந்து சேரன் அவரை பல ஆண்டு காலமா தெரியும். 98-99 ரோஜா கம்பைன்ஸ்ல ஒரே டைம்ல 2 பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க, பேர் ஞாபகம் வரல. ஒரு படத்துக்கு வந்து அவார்டில் நேஷனல் அவார்டெல்லாம் வந்தது, அதில் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு கேட்டிருந்தாங்க. என்னுடைய கேரக்டருடைய பேர் அதில் தேவி, அதுவும் ஞாபகம், கேரக்டர் பேர் தான் தேவியா? ரெண்டு மூவி ஒரே டைத்தில் வந்தது. அப்பயும் நேரம் பற்றாக்குறை எனக்கு எப்போதுமே அப்படிதான், நான் பிஸியாக இருக்கவே பிடிக்கும். அண்ட் லைஃப் லாங் எவ்வளோ நாள் இருக்கேனோ அவ்வளோ நாள் பிஸியாக இருக்கணும். ஓகே, அதனால அந்த படத்துல நடிக்கல, பட் எனக்கு சேரன் அவர்கள் அப்பல இருந்தே தெரியும். அதுக்கு பிறகு ஆட்டோகிராஃப் வெளி வரும்பொழுது ஹலோ தமிழ்ல தான் ஒரு வாரம் நாங்க வந்து அதுக்கு ப்ரமோஷன் எல்லாம் பண்ணோம், என்னுடைய லைவ் டெலிகாஸ்ட் விஜய் டிவி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நல்ல நண்பரானாரு, நல்ல நண்பர்னா தினம் ஃபோன் பண்ணி பேசிக்கிற நட்பு கிடையாது, ஆனா ஒருவருக்கு ஒருவர் மீது நல்ல மரியாதை மதிப்பு, அண்ட் ஏதாவது ஒண்ணு வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டா இன்னொருவர் கண்டிப்பா அங்க இருப்பாங்க உதவ அப்படின்னு தெரியும். சேரன் தொட்டு பேசுற ஆள் கிடையாது, நல்ல மனிதர், அது எனக்கு தெரியும். ஓகே, ஸோ அதில் பாலியல் எண்ணம் எதுவும் இருந்திருக்காது என்பது நான் உறுதியாக சொல்லுவேன். ஆனால் நம்ம ஊரை பொறுத்தவரையில் ஆண்கள் யாராவது நம்ம தொட்டால் நமக்கு பிடிக்காது தான், அது அவங்களுடைய எண்ணம் தவறு என்பதனால கிடையாது, நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்கும். கொண்டவரை தவிர கண்டவரை தொடுவது பிடிக்காது. ஓகே, சேரன் மைண்டில் அழுக்கு இருந்திருக்காது, அது 100%. விளையாட்டோடைய அந்த சூட்டில் அந்த மினிட்ல தவறா கைப்பட்டுடுச்சு, கண்டிப்பா 1000 முறை அவர் சாரி கேட்டிருப்பாரு, நான் பாக்கல, ஆனா அவர் கண்டிப்பா கேட்டிருப்பாரு. எனக்கு 2 மகள்கள் இருக்கு. அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாதுயா, அவருக்கு தப்பான கண்ணும் கிடையாது, தப்பான எண்ணமும் கிடையாது, தப்பான ஆள் இல்ல. பட் அவங்க வந்து கஷ்டப்படுறது தனிப்பட்ட ஒரு உரிமைதான், ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு அந்யோன்யமான ஒரு இடம் தான். ஆனா விளையாட்டு அப்படின்னு நினைச்சு விட முடிஞ்சதுன்னா நல்லது, ஏன்னா அதே வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருக்கணும். விளையாட்டு நினைச்சு விட முடியலன்னா மெல்ல மெல்லவாது அந்த மைண்ட் செட்லேருந்து அழுத்தத்துலேருந்து வெளியே வரணும். ஒரு பெண்ணுக்கு வந்து இதனால மனசில் தாக்கமும் அழுத்தமும் ஏற்படுவது நியாயம், நடக்கும் தான், தப்பில்லை, அவங்கள ரொம்பவும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அது சேரன் அப்படின்னு நினைக்கும்பொழுது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவருடைய எண்ணத்தில் தப்பி இருந்திருக்காது. பிக் பாஸ்ல மாற்ற வேண்டிய விஷயங்கள் எதாவது சொல்லுவேன், சமுதாய பொறுப்பு உள்ள யாராவது ஒருவர் தான் இந்த ஷோவை டைரக்ட் பண்ணணும். கமல் சார் ஹோஸ்ட் பண்ணுறது, சமுதாய பொறுப்புள்ள ஒருவர் மட்டுமே தான் இந்த ஷோவை டைரக்ட் பண்ணால் நிறைய விஷயங்கள்
சீராகும். இதுக்குள்ளே பல அர்த்தம் இருக்கு, என்ன நிறைய இருக்கு. கீழே கம்பாஸ் பண்ணுவாங்க பாருங்க, கண்ணாபினான் பண்ணுவாங்க. ஓகே, யார் இதை சொல்றதுக்கும்பாங்க, சொல்லட்டும், அது அவங்களுடைய கருத்து. அகைன் அகைன் அந்த பாயிண்ட்ல எடுத்தா நெகட்டிவ் கமெண்ட்ஸ், மமதி சாருக்கு வராத நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கிடையாது. இருக்கு, எஸ், பாவம், எனக்கு வராத நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஏயா, இல்ல வந்திருக்கும், நிறைய வருக்கு வந்துட்டு இருக்கும் மேபி. சோ அத பாப்பீங்களா, பாக்குறப்ப தோன்றது இல்ல ஹேண்டில் பண்ற விஷயங்கள் வேற என்னென்ன இருக்கும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்துக்கு வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு. காமெண்ட்ஸ், ட்வீட்ஸ், இது எல்லாமே ஒருவருடைய சிந்தனை. அந்த சிந்தனை சரி தவறு என்று சொல்ல யாருக்கும் இடம் கிடையாது. இமோஷன்ஸும் எண்ணங்களும் தனி மனித உரிமை. அதனால் அதுக்குள்ளே இறங்கி உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல நான் அவங்கள பெற்றவங்களும் கிடையாது, வாத்தியாரும் கிடையாது, எனக்கு கேட்கவும் இல்லை. பாத்திரம் அறிந்து மட்டும்தான் பிச்சை இய முடியும். ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுக்கு அப்படி தோணியதுன்னா ஃபைன், அவங்களுக்கு அப்படி தோணலையா ஃபைன். கேக் ஆர்டர்லாம் போட முடியாது. இப்போ எனக்கு தோன்றத நான் சொல்கிறேன், இதை சரி தவறுன்னு யாராவது கேக்குறீங்களா? இல்ல, என்னோட ஒபினியன், இல்ல அவங்களோட ஒபினியன், என்ஜாய். இருந்தால நான் தெரிஞ்சு காசப்படுறேன், என்ன இந்த சீசன்ல யாரு வின்னர் ஆக சான்ஸ் இருக்கு? ஆல்ரெடி யாருக்கு வந்து மக்களுடைய சிம்பதி நிறைய இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த விளையாட்டை கரெக்டா விளையாட தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அண்ட் அது யாரோ ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அந்த பர்சன் தான் வின் பண்ணுவாங்க. கரெக்டா விஷ்டிங்க, வேற சொன்ன மாட்டேன். ஓகே, ஹானஸ்ட் ஒபினியன் தான், தெரியாதயா? சிங்கிள் உமன் நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு மமதிச்சாரி கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் இல்லை ரெக்வெஸ்ட் மாதிரி என்ன சொல்லுவோம்? சிங்கிள் உமன் சிங்கமாக இருங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உனை வணங்குமே, அந்த மாதிரியா? உங்களுடைய மனசுக்கு எது சரின்னு படுதோ, வேற யாரையும் புண்படுத்தாமல் நீங்கள் அப்படி வாழுங்க. நமக்கு நம்ம உண்மையாக வாழ்ந்தோம்னா அதோட ஒரு சிறப்பான வாழ்க்கை கிடையாது. தைரியம் தானாக வந்துடும். நமக்கு உண்மையாக இருந்தோன்னா தைரியம் வந்துடும். அதுக்கு பேர் கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன். கரேஜ் த கவர்லி டாக், நான் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பார்த்துருக்கேன். கரேஜ் த கவர்லி டாக் எவ்வளோ க்யூட் இல்லை, எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். பிங்க் ஃபெலோ, நைட்டி ஸ்கிப்ஸ் கூட நான் அதான் அப்படி ஃபுல்லோ வந்து அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ இறுதியாக என்ன சொல்கிறது பசங்களுக்கு, என்ன மாதிரி யங் பாய்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸஸ், அட்வைஸ் அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இந்த ஜெனரேஷன் அவ்வளவு அழகா வளர்ந்துட்டு வரீங்க, எல்லாமே வந்து நடுநிலையா எடுத்துக்கிறீங்க. எங்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் வேணுமோ கருத்துக்கள் வேணுமோ நாலு பேரை கேட்க தயங்குறது கிடையாது. அந்த வகையில இன்டர்நெட் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். வாழ்க்கையில கிளியரா இருக்கீங்க, எந்த ஒரு முடிவும் அவசரமா எடுக்கிறது கிடையாது. பொறுப்பாகவும் இருக்கீங்க, லைஃபையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே இருங்க, நல்லா இருங்க. வந்துருச்சு மேம், வந்துருச்சு சாருக்கு, வந்துருச்சு. ஓகே, தேங்க் யூ சோ மச் மேம். உங்க ஒப்பீனியும் சரி, வெச்ச ஒப்பீனியன்ஸ் கரெக்டா இருந்துச்சு, நியாயமா இருக்கு, உங்களுக்கு நியாயமா இருந்துச்சு. ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, மேக்ஸிமம் நிறைய பேரும் மமதி சேரோட ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா கரெக்டா பேசி இருக்காங்கப்பா. கட் பண்ணி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. கீழே ஆஸ் யூஸ்வல் சொல்ற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சீ, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டு பயப்படக்கூடாது. ஏன்னா மக்களுடைய கருத்து வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆக்கப்பூர்வமான கருத்தா மட்டும்தான் இருக்கணும்னா நம்ம எல்லோருமே வந்து டிக்டேட்டர்ஸ். உப்பு சக்கரை ரெண்டும் இருந்தால் தான் வாழ்க்கை. பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க, ஏற்றுக்கிறவங்க இருப்பாங்க, ஏற்றுக்காதவங்க இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். அதை கண்டு பயப்படவோ இல்லை மனம் தளரவோ தேவை கிடையாது. இது சக செலிப்ரிட்டிஸ்க்கு சொல்கிற ஒரு விஷயம். எல்லாருடைய ஒப்பீனியனுக்கும் மதிப்பு கொடுத்து பார்ப்போம். வலிக்கும் தோணுச்சுன்னா படிக்காதீங்க, ஆனால் இறங்கி களத்தில் சண்டைப்படணும்னு மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா அது அவங்களுடைய கருத்து. Got it. Thank you so much, ma'am. Most welcome. My pleasure, Karthikeya.